சிவாய நமகா அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக்டோபர் மாதம் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஒரு மாத காலம் சூரிய பகவான் இந்த ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த துளாராசிக்கு சூரிய பகவானினுடைய பயிற்சியினால தங்களுக்கு உண்டான ராசி பலன்களை தெளிவாக பார்ப்போம் சூரிய பகவானினுடைய தேவை என்பது மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் புல் பூண்டு முதலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக மிக அவசியமானது பக்ஷிகள் சூரிய பகவானை பார்த்த பிறகுதான் அதனுடைய ஆகாரத்தை உண்ண ஆரம்பிக்கும் தேனீக்கள் தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வருவதாக இருந்தாலும் சரி ஒரு மரம் வைத்தால் அது வளர்ச்சி அடைவதாக இருந்தாலும் சரி சூரியனை நோக்கிய வளர்ச்சியாகும் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு கிரகம் அப்படின்னா சூரிய பகவான் அப்படியான அந்த சூரிய பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர் வந்து கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சற்ற ஒரு மாதங்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த இருந்து சூரிய பகவான் அருளாட்சி செய்யவிருக்கின்றார் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி என்பது தான் தமிழில் நம்ம வந்து ஐப்பசியமாகன்னு சொல்கின்றோம் இந்த சமயத்திலே நமக்கு எப்படியான பலன்களை சூரிய பகவான் வழங்குவார் என்பதை பார்ப்போம் பொதுவாகவே சூரிய பகவான் நல்ல கண் பார்வை தெளிவாக தெரிவதற்கும் அது இல்லாமல் நல்ல நிர்வாகத்தின் நமக்கு ஏற்படுவதற்கும் தன்னம்பிக்கை எந்த செயல் செய்தாலும் அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அந்த செயலிலே நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் இல்லைனா கடமைக்கு நம்ம ஏதோ செய்கிறோம் ஏதோ வாழறோம் எதையோ சாப்பிட்றோம் இல்லாமல் நமக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு நம் மீது ஒரு திருப்தி ஏற்படுவதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேண்டும் அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய பல உறவுகள் நமக்கு சுவிச்சமாக இருப்பதற்கு தா தந்தையார் தாயாரனுடைய சொத்துக்கள் நமக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அதே மாதிரி வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு எலும்பு தோல் பல் பார்வை இதெல்லாம் நல்லா சீராக இயங்குவதற்கெல்லாம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து ஆத்மா காரகனாக இருக்கக்கூடியவர் அதனால தான் அவர் வந்து என்ற பேர் சோல் என்றால் ஆத்மா சோழார் என்றால் சூரிய பகவான் அதனால் தான் அவரை சோழார் என்று சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லை சிவபெருமானனுடைய சாட்சாஸ்வரமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் அவருக்கு வந்து சிவ சூரியன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சிவன் முதல்ல சூரிய பகவானுக்கு பூஜை காலையில் அனைத்து தேவதைகளுக்கும் பூஜை நடைபெறும் அதே மாதிரி கும்பாபிஷேகத்திலும் சரி சூரிய பூஜை தான் முதல்ல பூஜை செய்வாங்க அந்த பூஜையை தொடர்ந்து தான் அடுத்த யாகசாலை பூஜை செய்வார்கள் அப்படியான முக்கியத்துவம் வாய்ந்தவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய பயிற்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அந்த சூரிய பயிற்சினாலே சூரிய பகவான் வந்து சிம்ம ராசிக்கு ஒரு முக்கியமானவர் ஏன்னா ராசியாதிபதியே உங்களுக்கு அவர் தான் ரொம்ப ஒரு முக்கியம் முக்கியம் மிக மிக முக்கியம் அவர் வந்து இப்போது இரண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு போகிறார் தான் பயிற்சி அவர் வந்து நவம்பர் மாதம் பதினாறு வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கு மேலே நாலாம் பாவத்துக்கு போடுவார் இந்த சூரிய பகவானுடைய இந்த மூன்றாம் பாவத்திற்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கும் யாருக்கும் ஆகாதுன்னா அவர்களுடைய சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் எப்போதுமாக ஒரு உரசல் போக்கு ஒரு சுவி சுமூகமான உறவு வரை இருக்கவே இருக்காது ஆனால் இந்த மாதம் சூரிய பகவான் மூன்றாம் பவத்திலே செல்லக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால சகோதர சகோதரியிடம் நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு அனுசரணை நல்ல ஒரு கீர்த்தி நல்ல ஒரு பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஐப்பசி மாதம் அப்படின்னு பேர் அதே மாதிரி தங்களுடைய லக்னத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் ஈற்றிருக்கிறார் சுக்கர பகவான் வந்து மூணாம் ஆதிபதி ஜென்மத்தில் போகிறார் ஜென்மஸ்தானாதிபதி மூணில் போகிறார் அதனால் இது வந்து ஒரு பரிவர்த்தனைன்னு பேர் இந்த பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதுனால தான் இந்த சகோதரர்களுக்குள்ளே நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல மதிப்பு பட்டம் புகழ் அந்த சகோதரர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கி தருகிறது அப்புறம் இரண்டாம் அதிபதியாக இருப்பவரும் மூணில் போகிறார் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மூன்றாவது பாவத்திலே போகிறார் அதனால் பார்த்தோம்னா மூன்றாவது ஸ்தானம் நல்ல வலிமை அடைகிறது மூன்று குடிவன் ஜென்மத்தில் போகிறார் அது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அல்லது ஒரு புரமோஷன் கிடைக்கணும் ஒரு துறை ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கேன் அதனால் இதில் வந்து ஒரு தன்மை ஏற்படுகிறது நமக்கு ஒரு திருப்தியான வேலை அமைய வேண்டும் என்பவர்களுக்கும் இந்த மாதம் அந்த திருப்தியான வேலை அமையக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கார் ஆறாம் பாவங்கிறது வேலை வாய்ப்புகள் கடின வேலை அப்படின்னு பேர் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி ஆறில் போகக்கூடிய சமயங்கிறதுனால கடன் இருந்தால் நிவர்த்தி அடையும் நல்ல வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதை குருவினுடைய இடத்துல இருக்கின்றார் அதனால் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஆயுள் அது மட்டுமல்ல சில மன கஷ்டங்களை ஏற்படுத்தி அவர் மறைக்கின்றார் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற காலம் அப்படிங்கிறதுனால தெய்வ வழிபாடு பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகிறது சூரிய பகவான் இந்த பெயர்ச்சியினால் கேதுவும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பவத்தில் இருக்கார் அதனால் தன வரவுகள் சீராக இருக்கின்றது சுக்கர பகவான் தங்களுடைய ஜென்மத்திலிருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு மேலே அவரும் வந்து இரண்டாம் பவத்திற்கு வந்துவிடுகிறார் அதனால் தன வரவுகள் பொருள் வரவுகள் நிதி வரவுகள் நிதி ஆதார ஏற்பாடுகள் அதிகப்படியாக இருக்கும் கேட்ட இடத்துலேயே உங்களுக்கு கேட்டபடியான பணம் கிடைப்ப கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு கடன் வாங்கியதுனாலோ அல்லது ஒரு ஒரு பலரிடம் ஒரு முதலீடு வாங்கியோ ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தோமையான சிம்ம ராசிக்காரர்கள் வைரவரை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் இந்த வரக்கூடிய அஷ்டமை தினம் அப்புறம் வந்து வியாழக்கிழமை இது போன்ற நாட்களிலெல்லாம் வைரவரை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த பைரவரை வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு காரணகர்த்தா சிவபெருமான் அந்த சிவபெருமானினுடைய அம்சத்திலேயே ரொம்ப முக்கியமான அம்சம் பைரவர் ஏன்னா அவருக்கு சேத்திர பாலகர் கேத்திரத்தை காப்பாற்றுறவர்னு பேர் அதனால் அவரை டைரெக்டாக நீங்கள் கும்பிடும்போது அஷ்டமி தினத்திலே தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பைரவருக்கு அந்த மாதிரி தினத்திலே அல்லது வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் எல்லாம் அவரை வழிபாடு செய்யுங்கள் பலன்கள் அதிகமாகவே நீங்கள் பெறுவீர்கள் சிவாயினமாக இந்த சூரிய பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் தான் நவராத்திரிங்கிற விஷயம் வருகிறது கரெக்டாக பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த நவராத்திரி வருகிறது நவராத்திரியுடைய முதல் மூன்று தினங்கள் சரஸ்வதியாகவும் அடுத்த மூன்று தினங்கள் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று தினங்கள் பார்வதி அன்னையாகவும் அதே மாதிரி தசரா என்று சொல்லக்கூடிய பத்தாவது நாள் மூன்று தேவிகனுடைய அம்சமாக அம்பாள் வந்து ஒரு மகிஷாசுர மர்தினியாக அரக்கனை சம்ஹாரம் செய்தால் என்பது அந்த வரலாறு அப்படியான அந்த தினத்திலே அம்பாலை நான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேற்கூறிய அந்த ஒன்பது தினங்கள் அம்பாலை வழிபாடு செய்யலாம் அதுதான் நவராத்திரின்னு பேர் இந்த மாதிரியான தினத்தில் அம்பாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் அறிவு ஆற்றல் வளர்ச்சி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு கிடைப்பது அதே போல் கலைத்துவமான அறிவு வளர்ச்சி அடைவது அப்படின்னு நல்ல விஷயங்களை ஏற்படுகின்றது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த அதாவது நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவராத்திரிக்குள்ளே துலா மாதமும் வருகிறது முன்னாடி புரட்டாசிய மாதம் வருகிறது இது மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய அந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது வீட்டிலே நாம் வைக்கக்கூடிய அந்த குழு பார்த்தோம் அப்படின்னா அல்லது வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஆரம்பித்து புரட்டாசி மாதத்தில் ஆரம்பித்து ஐப்பசி மாதம் தரக்கூடிய நடுவில் அந்த புண்ணிய காலம் வருகிறது இது மாதிரியான நாளில் நம்ம செய்கிற போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கிறது நல்ல அமைப்புகளை தரக்கூடியது இந்த மருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவராத்திரி வழிபாடு இது மாதிரியான வழிபாடுகளை செய்தீர்களே ஆனால் பல நன்மைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்புறம் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசி உங்களினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய இப்போது தசா புத்தி அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலே லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு கிரகங்களினுடைய கிரக பாதச்சாரங்களுடைய அடிப்படை வைத்து இதில் கொஞ்சம் கூறுவோ குறைவதோ நாம் சொல்வது அதீதமாக கிடைப்பதற்கோ கம்மியாக கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உள்ளது அது மாதிரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் ஜாதகம் என்பதை பல முறை சொல்லியிருக்கோம் ஒரு பொக்கிஷமான பெட்டகம் அதை நாம் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் என்பதுதான் நமக்குள்ள சாவி அதை வைத்து நாம் அதை திறந்தோமே ஆனால் அரிய வகையான பல பொக்கிஷங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த பெட்டகத்திலிருந்து அப்படியான உங்களினுடைய தனித்துவமான ஜாதகத்தை பூர்ணமாக அறிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும் சிவாயி